வணக்கம். இது தமிழரதின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சூரன் போரில் வாழ்வட்டு இரு இளைஞர்கள் யாழ் போதரா மருத்துவமனையில். போதைப்பொருள் கடத்தல் மையமாக மாறியுள்ள வடக்கு மாகாணம், நீதியமைச்சர் தெரிவிப்பு. ஆலயத்தில் வழுக்கி வீழ்ந்தவர் உயிரிழப்பு. கிளிநொச்சியில் வெட்டு காயத்துடன் இளைஞர் மீட்பு. மகன் மீது அசிட் வீசிய தந்தை, பேரன்கள் இருவருக்கும் காயம். போதைப்பொருள் பாவனைக்கு எதிரான விழிப்புணர்வு செயற்றிட்டம். எரிபொருள் விலைகளில் நள்ளிரவு மாற்றம். தொடர்ந்து விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் சூரன்பூரில் ஏற்பட்ட வாயு தர்க்கம் வாழ்வெட்டில் முடிந்ததில் இருவர் காயங்களுடன் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். வட்டுக்கோட்டை மாவடி பங்குரு முருகன் ஆலயத்தில் சூரன்பூர் நேற்று மாலை நடைபெற்றது. அங்கு வந்திருந்த இளைஞர்களிடையே ஏற்பட்ட வாயு தர்க்கமே வாழ்வெட்டில் முடிவடைந்துள்ளது. வாழ்வெட்டுக்கு இலக்கான 38 மற்றும் 33 வயதுடைய இருவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் வட்டுக்கோட்டை போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தும் பகுதியாக வடக்கு மாகாணம் மாறியுள்ளது என்று நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சே தெரிவித்தார். நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக நேற்று யாழ்ப்பாணம் வந்திருந்த நீதியமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்தார். தனது யாழ்ப்பாண மாவட்டத்துக்கான பயணத்தின் நோக்கங்களில் வடக்கு மாகாணத்தில் அதிகரித்துள்ள போதைப்பொருள் பாவனை தொடர்பான ஆய்வும் ஒன்று என்றும் நீதியமைச்சர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் முகவர்கள் பெருமளவிலான போதைப்பொருளை வடக்கு மாகாணத்தின் ஊடாக நாட்டுக்குள் கொண்டு வருகின்றனர் என்று குறிப்பிட்ட அவர், இளைஞர்கள் போதைப்பொருளுக்கு அடிமையாவதால் பெரும் சமுதாய பிரச்சினை உருவாகியுள்ளது என்றும் தெரிவித்தார். போதைப்பொருளை கட்டுப்படுத்துவது தொடர்பான வடக்கு மாகாண ஆளுநர், வடக்கு மாகாண மூத்த போலீஸ் உத்தியோகத்தர்கள், முப்படையினர் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்புடன் தொடர்புடைய அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்பட உள்ளது என்று நீதியமைச்சர் குறிப்பிட்டார். ஆலயத்துக்கு சென்றவர் அங்குள்ள தண்ணீர் குழாயில் கால் கழுவ முயன்ற போது வழுக்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று சாவகச்சேரி மட்டுவிலில் உள்ள ஆலயம் ஒன்றில் நடந்துள்ளது. மட்டுவில் தெற்கைச் சேர்ந்த 52 வயதான சானா கேசவநாதன் என்பவரே உயிரிழந்துள்ளார். ஆலயத்துக்கு சென்று வழுக்கி விழுந்து மயக்கமுற்ற நிலையில் சாவகச்சேரி மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். ஆயினும் சிகிச்சை பயனின்றி அவர் உயிரிழந்தார். கிளிநொச்சி விசுவ மடுவில் உள்ள இலங்கை வங்கி கிளையின் மேல் மாடியில் இளைஞர் ஒருவர் வெட்டு காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார். அந்த இளைஞர் தர்மபுரம் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளார். சாரதி அனுமதி பத்திரத்தில் உள்ள தகவலின்படி 30 வயதுடைய கணேசன் விஜிதரன் என இளைஞர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர். வங்கியில் பணத்தை பெறுவதற்காக நீண்ட நேரம் காத்திருந்த இந்த இளைஞர் பணம் பெறவில்லை என்று தெரிவித்து வங்கியிலிருந்து வெளியேறியிருந்தார் என்று கிளை முகாமியாளர் தெரிவித்தார். இளைஞர் வெட்டு காயத்துடன் மீட்கப்பட்ட இடத்தில் சவர அலகு ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை கிளைமும் நடத்தியுள்ளனர். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியில் போதைப்பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு செயற்றிட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மாதிபர் பி அந்த வீரசூரிய தலைமையில் கல்லூரி பிரதான மண்டபத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. போதைப்பொருளால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் போதைப்பொருள் பாவனையில் இருந்து எவ்வாறு மீள்வது என்பது தொடர்பிலும் விளக்கம் அளிக்கப்பட்டது. நிகழ்வில் மதகுருமார்கள், யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் விஜித குணரட்னம், பாடசாலை அதிபர், ஆசிரியர்களும் கலந்து கொண்டிருந்தனர். அம்மலாங்கொடையில் மகன் மீது தந்தை அசிட் வீசியதில் மகன் மற்றும் இரு பேரன்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று அம்மலாங்கொடை போலீசார் தெரிவித்தனர். அசிட் தாக்குதலுக்கு இலக்கான இரண்டு பேரன்களும் மகனும் பம்பலப்பட்டி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் ஒரு பேரன் சிறிதளவு அசிட் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அம்மலாங்குடை பிரதேசத்தில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் தனது இரு பிள்ளைகளை ஏற்றிச் செல்ல மகன் வந்தபோதே அவரின் தந்தையால் இந்த அசிட் வீச்சு மேற்கொள்ளப்பட்டது என்று போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவத்துக்கான காரணம் தெரியவராத நிலையில் அசிட் வீச்சு நடத்தியவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைவாக இன்று நள்ளிரவு அல்லது நாளை எரிபொருளுக்கான விலையில் மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு மாதத்திலும் முதலாம் தேதி எரிபொருள் விலை சூத்திரத்துக்கு அமைவாக எரிபொருள் விலையில் மாற்றம் கொண்டுவரப்படுகின்றது. இன்று நள்ளிரவு அல்லது நாளை எரிபொருள் விலை குறைவடையும் என்ற எதிர்பார்ப்பில் எரிபொருளுக்கான முன்பதிவுகள் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இறுதியாக 92 ரக பெட்ரோல் 1 லிட்டரின் விலையானது 40 ரூபாவால் குறைக்கப்பட்டு தற்போது 370 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது. டீசல் 1 லிட்டர் 15 ரூபாவால் குறைக்கப்பட்டு தற்போது 415 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழரன் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள்.